சுமை பெற்றவர்கள் வைத்த பேர் அதானம்மா சுமையா சார் சுமையா சுமை இல்ல சுகமா அப்பா அம்மாவுக்கு சுகமா புகுந்த வீட்டிற்கு சுகமா இருக்கணும் யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாது ஒரு டிப்பிக்கலான பேர் அந்த பிள்ளை அழகிய தமிழ் நல்ல தமிழ் எல்லாரையும் வரவேற்று என்னதான் மாட்டி விட்டுடுச்சு அது எதிர்பார்ப்பு அநேகமா நிறைவேறும் நினைக்கிறேன் எனக்கு சூர்யா ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சூர்யா ஃபிலிம்ஸ் என்ன உடனே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய படங்கள்லாம் தயாரித்த ஏம் ரத்தன சார் தான் நினைவரார் பாய்ஸ் சங்கரை வச்சிருந்தது குஷி விஜய் ஹீரோ ரன் மாதவன் பல வெற்றி படங்களை தயாரித்தவர் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்து சம்பாதித்து பிறகு தமிழ் படத்தாலே எல்லாத்தையும் இழந்து கடனாகி சொல்றதால் தப்பு இல்லை ஏன்னா சினிமா என்ன நிலைமையில் இருக்குன்றதா சொல்றேன் அவரை நான் சொல்லலை அவர் மிகச்சிறந்த மனிதர் அற்புதமான தயாரிப்பாளர் ஏ எம் ரத்தனம் இப்ப தமிழ்நாட்டில் அவர் கடன் பட்டிருப்பதை அடைப்பதற்கு எங்க போயிருக்காரு தெரியுமா தெலுங்குல போய் கெஞ்சி கூத்தாடி புவன் கல்யாண் சிரஞ்சியுடைய தம்பி கிட்ட டேட் வாங்கி இப்போ 70% படம் முடிஞ்சிருக்கு அதை முடிஞ்சா அந்த லாபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் பட்ட கடனை அடைக்க போறார் ஏன்னா சினிமாவில் கடன் அடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் கடன் கொடுத்துட்டு அவசப்படுறோம் பாருங்க கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கடன் பட்டார் நெஞ்சம் போல் யாரோ பண்ணாங்க கடன் கொடுத்தா கடன் வாங்கணும்லாம் நிம்மதியாக இருக்கிறான் கடன் கொடுத்தா நாங்கள் தான் அவசப்பட்டுட்டு இருக்கோம் அந்த சூர்யா ஃபிலிம்ஸ் போல இது போல ப்ரொடக்ஷன் நல்ல பேரு இது நல்லா வரும் எனக்கு இந்த ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் நான் பாராட்டுவது இவ்வளோ கஷ்டமான காலத்தில் நீங்க தமிழிலும் வந்திருக்கீங்களே கேரளாவில் எடுத்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் கேரளாவில் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இங்கேயும் நல்லா தான் இருக்காங்க நாங்கள் யாரையும் குறை சொல்ல ஆனால் சிலர் மட்டும் துரோகம் பண்ணுறாங்க ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா தொழிலை தெய்வமாக மதிப்பவர்கள் அங்கே நிறைஞ்சிருக்காங்க மம்முட்டி சார் மம்முக்கான்னு சொல்கிறாங்க அவரை மோகன்லால் இன்னும் பல ஹீரோஸ் தொழிலை தெய்வம் அழிச்சு ஒரு கேரக்டர்னா வேட்டி சட்டை மம்முட்டி நான் அவரை 10 நாள் இப்போ நான் நிறைய கேரளா படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் முன்னால் பார்க்க மாட்டேன் இந்தி படம் பார்க்க மாட்டேன் ஆனா இப்ப தமிழ் படத்தோட நான் அதை பார்க்கிறேன் ஏன்னா கதையை கதையாக எடுக்கிறார்கள் கதையை கதையாக எடுக்கிறார்கள் இடையில வந்து ஒரு 5 குரூப் டான்ஸ் 500 அருவா எடுத்துக்கிட்டு வந்து வெட்ட வர்றது ஆனா விட்டு படாது ஹீரோவுக்கு மட்டும் படாது ஒரு 300 துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஹீரோவை சுடுவாங்க அவர் மேல படவே படாது ஆனா அவர் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு 300 பேர் சுடுவார் அன்னாச்சரன் சொல்ல வர வேற ஒண்ணும் இல்ல இயற்கைக்கு புறம்பானது இதெல்லாம் மக்கள் துப்புறான் அவ்வளோ பாடு துப்பாக்கியா அது ஆம்பளை போல அது ஒன்றும் பேடி துப்பாக்கியா அது இல்லை அறிவாளுக்கு என்ன கூர்மை இல்லாமல் போயிடுச்சா 5 துப்பாக்கி ப்ரொடியூசருக்கு ஏன் 500 துப்பாக்கி செலவைக்கிற 5 துப்பாக்கி வகி ப்ரொடியூசர் ஏமாத்தணும்னு வெட்டு ஷூட்டிங்களே வெட்டு நான் கேரளா அனும்போது ஒரு இதயம் உள்ள ஒரு மனிதை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் இத்தனை கேரவான் நான் முந்தான ஒரு ஷூட்டிங் போனேன் சார் 7 கேரவான் சார் இருக்கிற ஆள் கம்மி தான் அதில் 4 பேர் உள்ள சீட்டாடினாங்க ப்ரொடியூசர் பணத்தில் சீட்டாடுறது செல்போன் அதில் போய் பேசுறதெல்லாம் இங்கே தான் நடக்கும் ஆனால் ஒரு ஹீரோ வாழ்ந்து காட்டியிருக்கிறான் மம்முட்டி என்கிற ஹீரோ சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கி கேரளாவில் ஷூட்டிங்னா அந்த கேரவான் அங்கே போயிடும் தமிழ்நாட்டில் ஷூட்டிங்னா கேரவான் இங்கே வந்துடும் ப்ரொடியூசருக்கு டீசலோ டிரைவர் பேட்டாவோ வாங்காத கேரவானுக்கு 10 செலவும் ப்ரொடியூசருக்காத ஒரு புண்ணியவான் அந்த மம்முட்டி எனக்கு ஒன்றும் இல்லை இங்கே ஒரு 50 கோடி 100 கோடி வாங்குறான் அதில் ஒரு சின்ன கேரவான் வாங்க முடியாதா
அதுக்கு டீசல் கொடுக்க மாட்டானா? 50 கோடி வாங்குறவங்களுக்காக டீசல் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாதாங்க நாங்கள் டீசல் போடுவோம். அதுக்கு ஒரு டிரைவருக்கு பேட்டா கொடுக்க ப்ரொடியூசரை சிரமம் குறையும். வேற ஒன்றும் நான் சொல்ல, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நாதி இல்லாமல் இழந்துட்டு போகிறானே எல்லாத்தையும். அந்த ப்ரொடியூசருக்கு இந்த பணமாக அது மிச்சப்பட்டா அவன் குடும்ப குழந்தைகள் வாழாதா? என்ன படம் எடுத்தவங்களாம் லாஸ் ஆகிட்டாங்களா? என்ன பேசுறீங்கன்னா வா என்கிட்ட கணக்கு பேசு. 10 வருஷம் லிஸ்டே இந்த உதயகுமார் இருக்கார், சிநேகன் இருக்கார். 10 வருஷம் லிஸ்ட் அவங்களுக்கு தெரியாதது இல்லை. உதயகுமார் என்பவர் சாதனை படைத்தவர் தமிழ் சினிமாவில். வானத்தை போல விஜயகாந்த் ஒரு வேட்டி சட்டை சார், கதர் வேட்டி சட்டை தான் சார் கொடுத்தார். கடைசி வரைக்கும் அதை தவிர வேற டிரெஸ் மாத்தலை சார். ஆனால் இன்னும் சொல்லி இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் இடையில ஒரு சாங் போடணும், அதில் ஒரு 50 பெண்கள் ஆடணும், அப்புறம் அந்த ஹீரோயினை தான் வேணும். அதெல்லாம் சிரமம், ப்ரொடியூசருக்கு சிரமங்கள் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன். சிரமம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அதுக்காக நான் இதெல்லாம் எடுத்து காட்டி வேண்டிக்கிறேன். கொஞ்சம் சிக்கனப்படுத்துங்கள் டைரக்டர்களை, கொஞ்சம் சிக்கனப்படுத்துங்கள், ப்ரொடியூசரை வாழ வையுங்கள். அந்த கேரவான் ஒன்று மம்முட்டி வாங்கி சொந்தமாக போகிறாரா? ப்ரொடியூசர் செலவைக்கலையா? ஒரு இது படித்தேன் உதயகுமார் சிநேகன், அதாவது ஒரு நாள் நைட்டு இவர் ஒரு 10:30 மணிக்கு காரில் போயிருக்காரு. பெரும்பாலும் கேரளா இருட்டு தான், மரங்கள் செடிக்கூடிய அங்கே. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரியவர் ஒரு தாய் ஒரு பெண் கையாட்டியிருக்காங்க. அந்த காரை பார்த்த உடனே இவர் டிரைவர் நிற்காமல் போயிடுறான். இதை கையாட்டுறத மம்முட்டி பார்த்துருக்கார் சார். ஒரு 200 அடி போன உடனே நின்னுது கார். இவங்க நினச்சாங்க போயிட்டாங்க. திரும்பி கார் வந்தது, டிரைவர் நிறுத்து, என்ன யாரோ ஒரு பெரியவர் ஒரு அம்மா அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க. நிறுத்து, திருப்பி வந்து பார்த்தா கர்ப்பிணி தாய் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. அந்த காடு மாதிரி கேரளா பற்றி நமக்கு தெரியலாம், எழில் இயற்கை எழில் சார்ந்தது. அப்போது அவர் காரில் ஏற்றிட்டு மருத்துவமனை கொண்டு போய் விட்டு அந்த குழந்தையை பிரசவம் பார்க்க சொல்லிட்டு அப்போ தான் அந்த பெரியவர் மம்முட்டின்னு பார்த்துருக்காரு சார். அது வரைக்கும் இவரும் சொல்லலை. தமிழ்நாட்டில் நடக்குமா? யாராவது இருக்கிறீர்களா? உங்களை பலத்தை விட்ட ப்ரொடியூசர் அவன் வரும்போது, ப்ரொடியூசர் அவன் வரும்போது காரில் வந்திருப்பான். படம் எடுத்து எல்லாத்தையும் எழுந்து இப்போ நடுவில் நடந்து போவான். நீ பார்த்துட்டு போறீங்களே, பார்த்துட்டு போறீங்களா? அவன் கொடுத்த பணத்தில் வாங்கின கட்டிடாச்சே, அவன் கொடுத்த பணத்தில் கார் வாச்சே, பார்த்துட்டு போய் என்ன இறக்கம்? இதயம் இல்லாதவர்களே, என்ன இறக்கம்? இப்போ கொரோனா வந்தத ப்ரொடியூசர் கவுன்சில் தயாரிப்பாளர்கள் எத்தனை நடிகர்கள் பணம் கொடுத்தீங்க? எத்தனை நடிகர் சொல்லுங்க? நான் ரஜினி சார்கிட்ட ஒரு கடிதம் எழுதி 1 hour திருப்பி அவர் ஃபோனில் வந்தார் லைனுக்கு. என்ன ராஜன் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போயிட்டீங்க? இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ரொடியூசர்ஸுக்கு யாருமே உதவி பண்ணல சார். என்ன பண்ணு சொல்லுங்க, நம்ம பண்ணிடலாம். அப்புறம் அவர் ஒரு 1000 மூட்டை அரிசி அனுப்பி வச்சார். அது டைரக்டருக்கு நீங்கள் கொடுத்தாரு, நடிகருக்கு கொடுத்தாரு, பெப்சி தொழிலாளர் அத்தனை பேரும் கொடுத்தாரு. அதெல்லாம் ப்ரொடியூசருக்கும் கொடுத்தார். அதை வாங்கி எங்கள் ப்ரொடியூசர் 5 பேருக்கு 20 கிலோ 20 அரிசி கொடுத்தோம். அந்த நிலைமையில் எங்கள் ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. அவங்க பணத்தை எண்ணி பாருங்க, யார் யாருக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு. நான் அதுக்காக எல்லாத்தையும் கொடுன்னு எல்லாரும் சொல்லவே முடியாது. ஒரு மனித அபிமானம், மனித தர்மம், மனித நேயம், இதுதாங்க மனுஷன். நீ கோட்டு சூட்டு போட்டு பட்டு சேலை கட்டிட்டு பீடி காரில் வந்தீனா நீ மனுஷன் இல்ல. உள்ளாடை, மனதுக்குள்ள இருக்கிற மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், மூணு சேர்ந்து யார் இருக்கோ அவன் தான் மனிதன். அவனுக்குள்ளே இருப்பது மனிதம். அதைத்தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், வாங்குற படத்தில் கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க. உங்களை காப்பாற்றின ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. நான் இன்னொன்றுக்கு வர்றேன். நான் தமிழ்நாட்டில் யாரும் பேர் சொல்லலாம் சொல்ல எதோ நான் சொல்லலை. இப்போ யாரும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் தர்மவான்கள், வள்ளல் பெருமக்கள், வாரி வழங்குபவர்கள். நம்ம அவங்களாம் குறை சொல்லக்கூடாது. இப்போ பாருங்க, போன நான் 5-6 மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஒரு படம் பேர் சொல்லல எனக்கு. பெரிய படம், ராம் சரண் ஹீரோ, யாரோ சீனுன்னு ஒரு டைரக்டர், பெரிய செலவில் எடுத்த படம், பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஓடலை சார். 3 நாளாக 4 நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே ஓடலை. வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை லாஸ், ப்ரொடியூசர் லாஸ் சார். இப்போ அந்த ஹீரோ, அதில் நடித்த ஹீரோ ப்ரொடியூசர் கேட்காமலே 15 கோடி ரூபாய் எடுத்துட்டு
ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறேன் சார். ப்ரொடியூசர் போய் இந்த 15 கோடி வாங்கிங்க, ஏன் நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் கொடுக்கணும். இந்த படம் வாங்கியது யான் ஹீரோ என்பதாலே, ப்ரொடியூசர் யார் என்றதால் வாங்கலை, டைரக்டர் யார் என்று வாங்கலை, ஹீரோ ராம் சரண்ன்றதால் வாங்கினாங்க. இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் பணம் திருப்பி தரணும், அது உங்ககிட்ட இல்லை, பணம் லாஸ் ஆயிட்டீங்க, இந்த பணத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றுங்க என்று அந்த ஹீரோ ராம் சரண், சிரஞ்சீவி மகன், கொடுத்து அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுறேன் சார். டைரக்டர் சார், டைரக்டர் 5 கோடி அவர் வாங்கின சம்பளம் ஏதோ ஒரு 10 கோடியோ 15 கோடியோ இருக்கலாம், அதில் 5 கோடியோ எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர் கொடுத்து இதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது மனிதாபிமானமா? இங்கே சொல்ல நான் இப்போ சார், 5 நாளைக்கு முன்னால் பிரபாஸ் பாகுபலி ஹீரோ, இப்போ கீதா ராதேஷ்யாம் ஒரு படம் சார், பெரிய பட்ஜெட் படம், அது ஃபெயிலியர் சார். பெரிய ஹீரோ தான், ஃபெயிலியர். இது யார் பண்ண தப்போ? எல்லா படமும் ஹீரோக்காக ஓடல சார், எங்க டைரக்டருங்க ஓட வைக்கிறாங்க சார். எங்க டைரக்டர் உதயகுமார் போல, எங்க டைரக்டர், நான் என்ன சொல்றேன், தோல்விக்கும் ஹீரோ தான், நம்ம டைரக்டர் தான் காரணம், வெற்றிக்கும் டைரக்டர் தான் காரணம். ஹீரோக்கள் மட்டும் சம்பளத்தை ஏற்றிக்கணும், ஓடனா ஓடலைன்னா குறைச்சிக்கூடாது. அது ஒரு நல்ல பிரின்சிபல், அற்புதமான பிரின்சிபல். அந்த பிரபாஸ் யார் தெரியுங்களா? பிரபாஸ் பாகுபலி ஹீரோ, ராமா நாயுடுன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வசந்த மாளிகைன்னு ஒரு கிராண்ட் பிக்சர், சிவாஜி, தனிக்காட்டு ராஜான்னு ரஜினி படத்தை வச்சு இன்னும் பெரிய பெரிய படம் எடுத்த ப்ரொடியூசர் தான் நம்ம ராமா நாயுடு. அவருடைய மகன்தான் சுரேஷ், அவருடைய புள்ள தான் இந்த பிரபாஸ். ஆக ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய கிருஷ்ணராஜோட, அப்ப சாரி பண்ணிக்கணும், நான் தப்ப எனக்கு சொல்லிட்டாங்க, பிற சொன்னதான் நான் சொன்னேன், ரைட் பண்ணிக்கணும். நான் ஏதோ யூடியூப்ல நம்ம அதான் டைரக்டர், நான் தப்பு பண்ண நடிகர் டைரக்டர் தான் திருத்தணும், ரைட், அதை வாபஸ் வாங்கிடுறேன். ஏன்னா தப்புன்னா தப்பு தான், இது யாரா இருந்தாலும், சிறியூர் எல்லாம் சிறியரும் அல்ல, பெரியூர் எல்லாம் பெரியோரும் அல்ல, செயற்கரிய செய்வார் பெரியோர். இப்ப தம்பி சொன்னேன், தோல்வி அடைஞ்சதால அவருக்கு சம்பளம் 100 கோடியா சார். அதுல ஃபெயிலியர் ஆன உடனே என்ன பண்றாரு, 50 கோடி எடுத்துக்கிட்டு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் என் சம்பளத்துல 50 கோடி பிடிங்கன்னு சொல்லிருக்காரு. அவர் மறுத்திருக்காரு, இல்ல இல்ல அதே மாதிரிதான், படம் வாங்கியது ஹீரோ வச்சுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க, ஏன்னா மக்கள் ஹீரோவுக்கு தான் வர்றாங்க. அதனால அது என் வெற்றி இல்லை, தோல்வியும் நான் தான். இந்த 50 ரூபா வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து முடிங்க அப்படி. இப்ப சார் 1 வீக் ஆகுது, அந்த செய்தி எவ்வளவு குளுமையாக இருக்கிறது நமக்கு. நம்ம இப்ப அந்த ராம் சரணையும் பிரபாசையும் வணங்குகிறேன், அவங்க தெலுங்குக்காரங்க. நான் தமிழ் ஹீரோக்களை வணங்க வேண்டும், தமிழ் ஹீரோக்களை வணங்க வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகள் படம் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, முதல்ல ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஒருவேளை ஆழ்த்தா வெற்றியில் மட்டும் பண்டு கொண்டு 10 கோடி கூட ஏற்றுகிறோமே, தோல்வியிலும் பங்கு கொள்ள வேணுமா வேணாமா? இதுதான் என்னுடைய வேண்டுகோள், கேள்வி கூட இல்லை, வேண்டுகோள். செய்தால் நீங்கள்லாம் தெய்வங்கள், எங்களால் வாழ்த்தோடு படுவது தான் தெய்வங்களாக நான் மதிப்பேன் என்பதை சொல்லி இந்த படம் செஞ்சு அருமையா பிரமாதமா இருந்தது. ட்ரெய்லர் அற்புதம், மியூசிக். இன்னைக்கு ஹீரோ யாரோ கேட்டாரு, தம்பி இங்க ஹீரோ வரலையான்னு, இல்ல ஹீரோ வரல, இன்னைக்கு ஹீரோ இசையமைப்பாளர் தான். இது இசை வெளியீட்டு விழா தானே, இசை வெளியீட்டு விழா, அற்புதமா ஒரு சாங் அற்புதம், இன்னொரு கவிதை வடிவிலே ஒரு சாங், கவிதையாக. அது யார் பேசியதுன்னு பார்த்தா அது ஒரு கவிஞனால் தான் முடியும், எல்லாராலும் அந்த அழகு உயிர் கொடுத்து பேச முடியாது. அது என் தம்பி சிநேகன் பேசியிருக்கான், பாடியது பாடியது, உங்களுக்கு இசையமைப்பாளர் பாடியது, எனக்கு கவிதை பாடா பாடலாக வந்தது, அழகா ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் இந்த அம்மா, நீ வந்து இந்த அம்மா பேர் சொல்லும் போது ஸ்னேகன் கூட சேர்த்து சொல்லாம விட்டு என்ன,
அந்த அம்மா ஸ்நேகனுடைய மனைவி படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அதை விட்டுட்டு ஒன்லி அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டாங்க, நான் சேர்த்து வச்சுட்டேன், ரெண்டு பேரும் சேர்த்து. ஆக இந்த படம் இசையால் சிறப்பு பெற்றது, ரீரெக்கார்டிங் பிரமாதம், கேமரா அற்புதம், எடிட்டிங் அந்த அந்த இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒன்று சேர்த்து ஷார்ட் ஆக்கி ட்ரெய்லர்ன்ற பேரில் ஒரு அருமையான விருந்து படுத்துக்காக தம்பி தான் ரொம்ப அழகாக சொன்னார். தம்பி பேர் மறந்துட்டேன், சண்முகம். ஓ, அடங்காத சண்முகமா? ஓகே ஓகே, ஆமாம் ஆமாம், அடங்காத சண்முகம். அடங்காத தம்பி, கெட்டவர்களுக்கு அடங்காதே, தவறு செய்வர்களுக்கு அடங்காதே, நமக்கும் எல்லாம் இருக்கிறது. அதனால் தவறுகளை சுட்டி காட்டுவோம், நல்லது செய்தால் வணங்குவோம், இவ்வளோதான் நம்ம பாலிசி. ஒரு அற்புதம், என்னுடைய உதயகுமாரும் சிநேகனும் அவருடைய கருத்தை சொல்ல போகிறார்கள். ஒரு சின்ன ப்ரொடியூசர்ஸ் ஒரு விழா நடத்தினா அவங்கள உற்சாகப்படுத்துவதற்கு, அதாவது வெற்றி தோல்வி என்பது சகஜம், ஆனால் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சினா நாம் வாழ்த்துவதாலே அந்த படம் கொஞ்சம் நல்லா வெற்றி பெறாதா, இந்த வைப்ரேஷன் அந்த படத்துக்கு ஒரு சக்தியாக சேராதா என்பதாலே தான் நாங்கள் தவறாமல் கலந்துக்கிறோம். சிறு முதலீட்டு படங்கள் தான் அதிகமாக கலந்துக்கிறோம். அதே இதை தமிழ் தெலுங்கு நீங்கள் பண்ணதால், தமிழ் மலையாளம், மலையாளத்திலிருந்து தமிழ் பண்ணதால உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நல்ல மாதிரியா ஒரு ஹிந்தி இப்போ நல்லா போகுது சார், ஹிந்தி நல்லா போகுது. முதல்ல அவங்க தான் அட்வான்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் பணம் வரணும். போட்ட முதல்ல இழந்து நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், 10 வருஷத்தில் படம் எடுத்தவர்கள் இப்போ யாருனா படம் எடுக்கிறாங்களா? ஏன் எங்க அவங்கெல்லாம் எங்க ஏன் போயிட்டாங்க? அசலாவது திருப்பி வந்தா என் ப்ரொடியூசர் திருப்பி படம் தானே எடுப்பான், ஏதாவது வேற எதுலேயுமே போட மாட்டான், என் ப்ரொடியூசர் படம் தானே எடுப்பாங்க. அப்ப அதை கூட எடுக்க முடியாத அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்களா? ஏன் இந்த தோல்வி யாரால், இந்த நஷ்டம் யாரால்? தமிழ் திரையுலகம் சிந்திக்க வேண்டும், அந்த தவறுகளை களைந்து நல்லது வந்த ப்ரொடியூசர்லாம் வாழணும், அடுத்து படம் எடுக்கணும் என்பதை சொல்லி. இது ரெண்டு மொழியில் வந்திருக்குது, தமிழகம் சரியான இடம். அந்த ஒழுங்கு மலையாளத்தில் இருக்க தொழிலாளர்கள், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் காட்டுகிற அந்த ஒழுங்கு, அந்த தொழிலுக்கு தர்ற மரியாதை இங்கே தமிழ்நாட்டிலையும் நடிகர்கள் தர வேண்டும், விழாக்களுக்கு வர வேண்டும், இந்த வெற்றி பெற வாழ்த்த வேண்டும். வந்திருந்து வாழ்த்தி உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.